வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும், இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதமான ஆண்டவரே இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்.
இத்தனை வருடங்கள் எங்களோடு கூட இருந்தே, இந்த வருடத்தின் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து காத்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியான இன்னொரு வாய்ப்பை நீர் கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்தவரே, அந்த மகத்துவங்களை காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்திரள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்களை கேட்க போகிறவர்கள் ஆண்டவரே இன்னும் மற்ற ஆண்டவரே தொடர்ந்து கேட்டுக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தினாலே ஆண்டவரே ராஜா பிரயோஜனப்படுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளை தரிசித்து கொண்டு வந்து இப்பொழுது நைல் நதியின் கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த நைல் நதியில் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அதாவது இதுவரைக்கும் ஒரு பெரிய அளவிலே உலகத்திற்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. இந்த நைல் நதியின் கரையில்தான் முதல் முதலாக கடவுள் தன்னுடைய வல்லமையை இந்த உலகத்தின் எல்லா மனிதர்களுக்கும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இந்த நைல் நதியின் அந்த நைல் நதியிலே இந்த நம்ம வந்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த சம்பவம் நடக்க போகிறது. இதற்கு ஆதாரமாக நாம எக்ஸோடஸ் 7:14-24 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விடமாட்டேன் என்றான். காலமே, நீ பார்வோனிடத்திற்கு போ, அவன் அறிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக நரியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனீர். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரிப்போம். அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்காமல் ஆரோசிப்பார்கள். இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கு உன் கையை நீட்டு, அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்ணுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்திற்கு கூடாமல் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாயிருந்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமல் போனான். பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியினால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதியோரத்தில் ஊற்று தோண்டினார்கள். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த நைல் நதியின் ஓரத்திலே இந்த சம்பவம், இந்த காட்சி நடைபெறுகிறது. இந்த காட்சியை நாம் காணும் போது இது ஒரு அழகிய காட்சியாக சித்தரிக்கப்பட முடியாது. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காட்சியாக தொடங்குகிறது. ஆனால் இந்த பயங்கரத்தின் பின்பு புதைந்திருக்கிற அந்த திவ்யத்தையும் அழகையும் நாம் பார்க்க போகிறோம். நாம் காணும் காட்சி என்ன? 3000 மைல்கள்
எகிப்தினுடைய நைல் வந்து 3000 மைல்கள் நீளமுள்ளது. பயங்கர பிரமாண்டமான பெரிய நதி, தூய்மையான நதி, ஜீவ நதி என்று சொல்லலாம். நம்ம நாட்டில் வந்து கங்கையை மாதிரி, பிரம்மபுத்திரா மாதிரி அது ஜீவ நதியாயிருக்கிறது. எப்பொழுதும் தண்ணீர் புரண்டு வந்து கொண்டிருக்கும். இந்த எகிப்து நாட்டில் மட்டுமல்ல, உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள் அவர்களுடைய நாகரிகம் எங்கே உருவாகினது என்றால் நதியின் ஓரத்தில் உருவாகினது. இதற்கு காரணம் என்ன? நீர்தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம், தண்ணீர் தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாயிருக்கிறது. திருவள்ளுவர் கூட இதை அழகாக சொல்லுவார், நீரால் அமைந்தது உலகு என்று சொல்வார், தண்ணீரினால் அமைந்தது உலகு. இந்த நாகரிகங்கள், மனிதர்களுடைய வாழ்க்கை எல்லாம் தண்ணீரை சுற்றி, தண்ணீரின் பக்கமாய் எல்லாம் அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி வந்து ஒருவேளை அந்த நைல் நதி மாத்திரம் இல்லாமல் இருந்தால் அந்த இடம் வந்து அந்த நாகரிகமே இருந்திருக்காது, எகிப்தியர்களுடைய நாகரிகமே ஏற்பட்டு இருக்காது. எகிப்து முழுவதும் பாலைவனமாய் இருந்தது. இந்த 3000 மைல் நீளம் கொண்ட இந்த அந்த ஜீவ நதி ஓடிக்கொண்டிருந்ததினாலே அந்த நதியின் ஓரத்திலே தங்களுடைய நாகரிகத்தை வளர்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த ஜனங்களுக்கு முக்கியமான காரியம் என்ன? அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நதி தான் அவர்களுக்கு என்றாம். ஏனென்றால் அந்த நதி அவர்களுக்கு மீன்களை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த நதி அவர்கள் அவர்களுடைய தானியங்களை விளைவிக்கும்படியாய் தண்ணீரை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த நதி அவர்களை கழுவி சுத்தம் செய்தது. அந்த நதி அவர்களை குடிப்பதற்கு நீராய் மாறியது. இவை எல்லாவுமாய் இருந்த அந்த நதியை அவர்களே ரொம்ப பயபக்தியோடு, நம்ம நாட்டில் கூட கங்கையை அப்படி வந்து புனித நதியாய் போற்றி பாதுகாக்கிறார்கள். கங்கை என்று எத்தனையோ பேர்கள் இருக்கிறது, கங்கையை பற்றி எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது. இதே மாதிரி எகிப்தியர்களுக்கு, இந்தியர்களுக்கு எப்படி கங்கை ஒரு புண்ணிய நதியோ, எகிப்தியர்களுக்கு நைல் ஒரு ஜீவ நதி, புண்ணிய நதி, ஒரு தாய் என்று கூட சொல்லலாம். அந்த மாதிரி அந்த நதியின் மீது எல்லா நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள். அப்பொழுது இந்த எகிப்தை ஆள வேண்டிய அந்த பார்வோனுக்கு இந்த மாதிரியான ஒரு யுக்தி. அந்த பார்வோன் வந்து எப்படி எகிப்தை வந்து கண்ட்ரோல் பண்ணினான் என்றால், அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன? பார்வோன் ஒரு தேவன், பார்வோன் ஒரு கடவுள். அந்த பார்வோன் என்ன செய்கிறான்? எல்லா நாளும் அந்த நதியை சென்று ஆசீர்வதிக்கிறான். எகிப்தியர்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த ஜீவ நதி இப்படியாய் புரண்டு வருவதற்கு காரணம் நம்முடைய கடவுளாகிய பார்வோன். நம்முடைய கடவுளாகிய பார்வோன் அந்த நதியை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுனாலே அந்த நதி ஜீவ நதியாய் புரண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதனால நமக்கு வாழ்வு அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்வு எதனால் இருக்கிறது? நம்முடைய வாழ்வு நைல் நதியினால் வந்திருக்கிறது. நைல் நதியினுடைய வாழ்வு யாரால் வந்திருக்கிறது? நைல் நதியினுடைய வாழ்வு பார்வோனினால் வந்திருக்கிறது. அப்ப பார்வோன் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம். அதனால அதை வந்து சிம்பாலிக்காய் வெளிப்படுத்துவதற்காக பார்வோன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு நாளும் அவன் ஒவ்வொரு நாளும் போனானா, வாரத்துக்கு ஒரு முறை போனானா, மாதத்துக்கு ஒரு முறை போனானா என்று நமக்கு தெரியாது. ஆனால் பார்வோன் வழக்கமாக சென்று அந்த நதியை ஆசீர்வதிக்கிறதை நாம் காண்கிறோம். தேவன் ஆசீர்வதித்த அந்த நதியை அவன் அவருடைய இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு அவன் ஆசீர்வதிப்பதாக மனிதர்களுக்கு அவன் என்ன செய்கிறான்? அதனால அந்த மனிதர்களை வந்து அவன் கண்ட்ரோல் பண்றான். கடவுளுடைய ஸ்தானத்திற்கு மனிதர்கள் என்ன செய்றாங்க? தன்னை உயர்த்தி கொண்டு கடவுளை மறைத்து தான் தான் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஆதாரம் என்பதை மனிதர்கள் நம்ப வைத்து அவர்களை அடிமை கொள்கிறார்கள், அவர்களை ஆட்சி செலுத்துகிறார்கள். இந்த மாதிரி வந்து பார்வோனுடைய அதிகாரம் பரவி இருந்தது. ஆண்டவர் பார்வோன் இந்த நதியை உருவாக்கவில்லை, தான் இந்த நதியை உருவாக்கினோம் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்த நினைத்தார். இதை எப்படி செய்தார்? அவர் அந்த நதியை இரத்தமாக மாற்றி காட்டினார்.
அந்த நதியின் ஆதாரமாக எங்கெல்லாம் தண்ணீர் சென்றதோ அந்த தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாற்றி காட்டினார். இது வந்து பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஏன் வந்து ஆண்டவர் இந்த தண்ணீர் முழுவதையும் இரத்தமாய் மாற்றினார், இந்த 3000 மைல் நீளமுள்ள இந்த முழு நைல் நதியமும் அந்த மாதிரி அந்த நீர் கெட்டு போகும்படியாக தேவன் அப்படி செய்தார் என்று நமக்கு தெரியாது, அவருக்குத்தான் தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த நீராதாரம் ஜீவநதியா இருப்பது அவருடைய கரத்தில் இருக்கிறது, அதை அழிக்கவும் ஆக்கவும் அவரால் முடியும் என்பதை மனிதர்கள் உணர வேண்டும் என்று அவர் நினைத்தார். எல்லா மனிதர்களும் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானா தன்னை கடவுள் என்று கருதி விடுகிறார்கள். நல்லா பாட தெரிந்தால், சங்கீதம் செய்தால் சில சமயம் அவர்கள் வந்து தன்னை கடவுளோடு சமன்படுத்திக் கொள்கிறார்கள், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல பேச தெரிந்தால் உடனே என்ன செய்வாங்க, நான் வந்து நாவுக்கு தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து இசைக்கு தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க, நாவுக்கு தேவன் என்று சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் வந்து கோடீஸ்வரன் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டு இருப்பீர்கள். கோடீஸ்வரன் என்றால் ஈஸ்வரன் என்றால் கடவுள் தேவன். கோடிகளை வைத்திருப்பதினாலே சில மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேவன் என்று சொல்லி. ஆனால் அந்த உண்மைதான், இந்த உலகத்துல வந்து பணம் வந்து தெய்வம் மாதிரி இருக்கிறது, அது எல்லா இடத்திலும் போய் எல்லா காரியத்தையும் செய்கிறது. ஆனால் அந்த பணம் சில நேரங்களில என்ன செய்கிறது, உதவாமல் போய்விடுகிறது. டைட்டானிக் என்ற ஒரு பெரிய ஒரு கப்பல் நடு கடலிலே விபத்துக்குள்ளாகி 2 முறிந்து போனது. அந்த கப்பலிலே அநேக செல்வந்தர்கள் கட்டுக்கட்டாய் பணத்தையும் தங்கத்தையும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கப்பல் விபத்துக்குள்ளாகும் போது அதை காப்பாற்றுவதற்கு வழி இல்லாமல் போனது. அந்த கப்பலிலே இருந்த அனைவரும் நிறைய பேர் வந்து செத்து போக தலைப்பட்டார்கள். அந்த நேரத்துல அந்த பணம் வந்து எப்படி அவர்களுக்கு உதவாமல் போனது என்பதை திரைப்படத்திலே அழகாக படம் பிடித்து காண்பித்திருக்கிறார்கள். அதாவது எந்த இடத்துல செல்லுமோ அந்த இடத்துல தான் பணமும் இல்ல நீர் வளமும் எல்லாமே செல்லும். எல்லா இடத்திலும் செல்லக்கூடியது கடவுளுடைய அன்புதான். அதனாலதான் அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய அந்த கரன்சியில இன் காட் வி ட்ரஸ்ட் என்று போட்டிருக்கிறார்கள். ஒருவேளை இப்படி அவங்க அப்படி செய்யலாம், இந்த நாட்டில் வந்து இயற்கை வளங்கள் நிரம்பி இருக்கிறது, பெரிய பறந்து விரிந்து இருக்கிற இடம், இதுல எவ்வளவோ பெட்ரோல் இருக்கு, எவ்வளவோ கனிம வளங்கள் இருக்கிறது, அருமையான விவசாய நிலங்கள் இருக்கிறது, நிறைய நீர்வளங்கள் இருக்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் வைத்து கூட இந்த நாட்டை உருவாக்கினவர்கள் இந்த நாட்டிலே இந்தந்த நதிகள் எங்களுக்கு கடவுள் என்று சொல்லவில்லை, இந்தந்த தொழில்கள் எங்களுக்கு கடவுள் என்று சொல்லவில்லை, இந்தந்த வசதிகள் எங்களுக்கு கடவுள் என்று சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள், இவைகள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் நாங்கள் நம்புவது, எங்களுடைய நம்பிக்கை வைத்திருப்பது கடவுள் தேவன், அவரிடத்தில் மாத்திரம் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்டை வடிவமைத்தவர்கள் அப்படி செய்தார்கள். தேவன் எல்லா மனிதர்களும் தன்னை நம்பி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார், நதியை நம்பி இருக்க கூடாது என்று நினைக்கிறார். மனிதர்களை நம்பி இருப்பதை அவர் அங்கீகரிப்பதில்லை. நதி நீர்வளமோ நிலவளமோ இல்லை பணவளமோ எதுவும் தன்னுடைய இடத்திற்கு வருவதை அவர் விரும்புவதில்லை. ஏன் விரும்புவதில்லை, மனிதர்களை தன்னுடைய அன்புக்காக அவர் படைத்தார், எப்பொழுதும் மனிதர்கள் தன்னை சார்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். நம்ம வந்து முல்லை நிலம், மருத நிலம், அந்த மாதிரி பல்வேறு நம்ம எல்லாம் இலக்கணத்தில் படித்திருப்போம். நம்முடைய நாகரிகங்கள் மலையும் மலையை சார்ந்ததும், நதியும் நதியை சார்ந்ததும்,
பாலைவனத்துக்கு ஒரு நாகரிகம், விவசாய நிலங்களுக்கு ஒரு நாகரிகம், எல்லாம் வந்து விதவிதமான நாகரிகங்கள் இருக்கிறது. நம்முடைய சங்க இலக்கியத்திலே அந்த நாகரிகங்களை ஒட்டி அவர்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். எதற்காக இந்த மாதிரி பிரித்தார்கள்? ஏன் வந்து அந்த அந்த நாட்களிலே நாடகங்களையும் கவிதைகளையும் புனைபவர்கள் மனிதர்களை ஏன் இந்த மாதிரி வித்தியாசமாய் அவர்கள் பிரித்தார்கள் என்றால், ஒவ்வொரு நாகரிகமும் மலைப்பாங்கான இடத்திலே வாழ்பவர்களுக்கு பல்வேறு அந்த மலையை சுற்றிதான சூழ்நிலைகளினாலே அவர்களுக்கு பிரச்சனை வேற மாதிரி இருக்கும், அவர்களுடைய வாழ்வின் ஆதாரங்கள் வேற மாதிரி இருக்கும், நீர்வளம் பொருந்திய இடத்துல இருப்பவர்களுடைய பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும், அவர்களுடைய அன்பு நேசம் பாசம் எல்லாம் அந்த நீரின் விளைவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பொங்கி வரும் நீர் இருக்கும்போது அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும், நீர் வற்றி போகும் இருக்கும்போது வேதனையாயிருக்கும், நீரில் மீன்கள் நிறைந்திருக்கும் போது வேற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கும், மீன்கள் வற்றி போகும் போது அவர்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். கர்நாடகாலையும் நிறைய இடங்களிலே விவசாயத்தை ஜீவாதாரமாய் வற்றி கொண்டிருப்பவர்கள் தண்ணீர் வந்து இல்லாம இருந்தா பயங்கர பிரச்சனையாயிடும், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அந்த நீரை சுற்றியே அவருடைய வாழ்க்கை பிணைந்து பின்னப்பட்டு கட்டப்பட்டு இருக்கிறது. சில பேர் வந்து தொழிற்சாலைகள், பெரிய தொழிற்சாலைகள், அதை சுற்றி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். திடீரென்று ஒரு நாள் அந்த தொழிற்சாலை மூடிவிட்டால் அவர்கள் வாழ்க்கை இறந்து போய்விடும். இந்த உலகத்துல வந்து இந்த மாதிரியான காரியங்கள் மனிதர்களுக்கு தேவனாக, மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காரியங்களா இருக்கிறது. தேவன் இந்த காரியங்களை மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணுவது அவருக்கு விருப்பம் இல்லை என்று நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆண்டவர் வந்து முதலாவது அவர் காண்பிப்பது இந்த பெரிய ஜீவநதியா இருக்கும், இந்த ஜீவநதியை தேவன் அடிக்கிறார், பார்வோன் ஆசீர்வதித்தும் அந்த ஆசீர்வாதம் ஒன்றுமில்லாமல் தன்னால் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் காண்பிக்கிறார். உடனே ஜனங்களுடைய பார்வை எல்லாம் தங்கள் வந்து இதுவரைக்கும் தெய்வமாய் கருதி வந்த அந்த நதி, இதுவரைக்கும் தங்களுக்கு வாழ்வு கொடுத்த அந்த நதி அந்த மாதிரி நிறத்தமாய் மாறி போனதை பார்த்த உடனே பயங்கர வேதனை வந்து விடுகிறது. ஆனால் அந்த நதியின் மத்தியிலே இரத்தமாய் மாறின அந்த நதியிலே தேவன் அங்கு நின்று கொண்டிருக்கிறார், ஜீவநதியாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் வந்து தன்னை வந்து ஜீவநதியாய் காண்பித்தார். இந்த உலகத்துல வந்து எவ்வளவோ காரியத்தை மனிதர்கள் நம்பி அதையே தங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரணமாய் சென்று போனாலும், அந்த நம்பிக்கை முழுமையாய் அற்று போனாலும், ஆண்டவருடைய அன்பு ஒரு காலம் அற்று போவதே இல்லை. ஆனா மனிதர்களை எப்படி ஒரு சாதாரண ஒரு வாழ்வற்ற ஒரு காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களை எப்படி வந்து திருப்புவது? தேவன் வந்து எகிப்தியர்கள் மீது கோபம் கொண்டு நதியை அடித்தார் என்று சொல்லாமல், தேவன் தன்னை வெளிப்படுத்துவதற்காக நதியை இரத்தமாய் மாற்றி காண்பித்தார் என்றே சொல்ல வேண்டும். இந்த உலகம் முழுவதும், ஏன்னா அந்த நாட்களிலே எகிப்து தான் வந்து இந்த நாட்களிலே இருக்கிற அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மாதிரி உலகத்தின் தலைநகராயிருந்தது. எல்லா அந்த அந்த எகிப்தை சுற்றி இருந்த மனிதர்களை எகிப்தியர்கள் ஆண்டு வந்தார்கள். எகிப்து வல்லரசாய் இருந்தது. இந்த எகிப்திலே நடந்த இந்த காரியம் எல்லா மனிதர்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. தேவன் வந்து உலகம் முழுவதும் இந்த எகிப்தின் நதிக்கு நடந்த காரியத்தின் மூலமாக இந்த பூமியிலே எந்த ஒரு காரியமும், ஜீவன் நதியா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, எதுவும் மனிதர்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆதாரமாய் இருக்க போவதில்லை என்பதை தேவன் அற்புதமாக வெளிப்படுத்த காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவர் வந்து இந்த மாதிரி செய்து காட்டின உடனே மோசேக்கும் மற்றவர்களுக்கும் கடவுளை நேசிப்பவர்களுக்கும் தேவன் எதற்காக இப்படி பேசுகிறார், எந்த மாதிரியான காரியத்தை மனிதர்களுக்கு முன்பாக எடுத்து காண்பிக்கிறார் என்று தெரிந்தது. ஆனால் பார்வோனுக்கு அது வேதனையான காரியமாயிருந்தது. பார்வோனுக்கு வந்து அது கஷ்டமாயிருந்தது. பார்வோனுடைய இதயத்திலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கைக்கு வந்து அவனுக்கு வந்து தன்னை அவன் கடவுளாக கருதி கொண்டிருக்கிறான். தன்னுடைய அதிகாரத்திற்கு, தன்னுடைய நாட்டின் வளமைக்கு மனிதர்கள் வந்து தன்னுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த வாழ்க்கை வந்து செப்பனிட முடியும், அந்த வாழ்க்கை சரியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருப்பதினாலே அவனால வந்து தேவன்தான் கடவுள் என்ற அந்த கான்செப்ட, அந்த ஐடியாவை வந்து அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு மனிதன் வந்து அவனுடைய நம்பிக்கை தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு, அந்த அந்த மனிதன் சில நேரங்களில் என்ன சில காரியத்தை செய்வதற்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கிறது. அவனுடைய நியூரான்ஸ் எல்லாம், அவனுடைய இதயம் எல்லாம், அவனுடைய சிந்தை எல்லாம் அதை சுற்றியே இருக்கிறது. திடீரென்று தேவன் தன்னை வெளிப்படுத்தி காட்டின உடனே அவனுடைய இதயத்தினாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முழுமையாய் அவரே தேவம், அவரே எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார், இந்த நதியை உருவாக்கினவர் அவர்தான் என்பதை வந்து அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அதற்காக அவனுடைய இதயம் ப்ரிப்பேர் ஆகல. தேவன் படிப்படியாய் படிப்படியாய் தானே கடவுள் என்பதை மனிதர்களுக்கு உணர்த்த ஆரம்பிக்கிறார். இது வந்து முதல்ல தேவன் செய்கிற ஒரு பெரிய அற்புதம். நம்ம வந்து வரும் நாட்களிலே மற்ற அற்புதங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அற்புதத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அவர் ஆதாரமாய் இருக்கிறாரா என்ற அந்த கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் நைல் நதியை மாதிரி வேறு ஏதாவது காரியத்தை நான் நினைவில் வைத்திருக்கிறேனா? என்னுடைய படிப்பை, இல்லை என்னுடைய ஜாபை, எனக்கு இருக்கும் செல்வத்தை, எனக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸை, எனக்கு இருக்கிற நம்பிக்கையை வந்து என்னுடைய பெற்றோர்கள், இல்லை என்னுடைய உறவினர்கள், இந்த மாதிரி நம்பிக்கை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேனா? இல்லை எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிற தேவன் அவர்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேனா? நாம வந்து இந்த கேள்வியை நம்ம வந்து கேட்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். ஏனென்றால் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை நைல் நதியை சார்ந்த ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடுகிறது. எந்த காரியத்தை வைத்து தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாரோ அதே காரியம் நமக்கு கடவுளாய் மாறிவிடுகிறது. இதனாலதான் எனக்கு வாழ்க்கை, எலியாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது ஒரு நதியை வைத்து தேவன் அவனுடைய தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு அந்த நதியின் ஓரத்திலே அந்த நதியின் தண்ணீரை குடித்து கொண்டிருக்கிறான். வறட்சியான அந்த நாட்களிலே காகங்கள் அந்த நதியின் ஓரத்திலே வந்து அவனுக்கு வேண்டிய உணவை கொடுத்து வந்திருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் அந்த நதி வந்து வற்றி போய்விட்டது. ஏன் நமக்கு தெரியாது, அந்த நதியினாலே போஷிக்கப்பட்ட அந்த எலியா கரெக்டா அந்த நதியின் ஓரத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். தண்ணி வந்து அந்த நதியிலே புறம்பு வந்து கொண்டிருக்கிறது, காகங்கள் வந்து அவனை போஷிக்கிறது. உடனே அவன் நினைச்சிருப்பான், இந்த நதிதான் ரொம்ப முக்கியம் என்றெல்லாம் நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவன் அந்த நதியை நிறுத்தி போடுகிறார். அதுக்கு பிறகு நதி நின்ன பிறகு அந்த நதியை உருவாக்கின தேவன் வந்து அவனுடைய வாழ்க்கையிலே நடத்தி வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை அவன் காண்பிக்கும்படியா அந்த விதவையின் இடத்திலே போய் அவன் உணவு அவனுக்கு அந்த விதவையின் மூலமாக கிடைக்கிறது. ஒரு பெரிய அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட நயில் மாதிரி பறந்து விரிந்து நமக்கு ரட்சிப்பாய் நடக்கிற காரியங்கள் நின்று போனால் அதற்கு பின்பாக அந்த நயிலை உருவாக்கின தேவன் வேற ஏதாவது ஒன்று வைத்திருப்பார். நாம் ஏற்கனவே வாசித்த அந்த வேத வசனத்திலே கூட எகிப்தியர்களுக்கு கூட அந்த கிருபையை தேவன் கொடுக்கிறார். அவர்கள் ஊற்றுகளை தோண்டும் போது அந்த ஊற்றிலே அவர்களுக்கு தேவையான தண்ணீர் வருகிறது. எல்லாவற்றையும் அடைத்த தேவன் ஊற்றில் திரண்டு வருகிற அந்த தண்ணீரை அவர் வந்து அடிக்காமல் இருந்தார்.
நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் மாறிவிடும், தேவ கிருபை மட்டும் மாறாது. எல்லா காரியத்திற்கும் வரைமுறை உண்டு. எல்லா காரியமும் வந்து விலகி போகும், ஆனால் அவருடைய வார்த்தையும் அவருடைய அன்பும் அவருடைய ரட்சிப்பும் மாறாததா இருக்கிறது. இதை வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும். நல்ல ஆண்டவரே, நர்மையான நாளுக்காய்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நைல் நதி திரண்டு இருக்குமானால், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நைல் நதியின் மீ மாதிரியான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுவாமி அதிகாரம் செலுத்துமானால், தேவனுடைய ஸ்தானத்திலே அது உட்கார்ந்து இருக்குமானால், தேவரீர் ஆண்டவரே அதை நாங்கள் பார்க்கும்படியா எங்களுக்கு உதவி செய்தரும், அதை அகற்றி போகும்படியா எங்களுக்கு கிருபை தாரும். சுவாமி நீரே எங்களுக்கு ஆண்டவர் ஜீவன் நதியாய் ஆண்டவரே இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சுவாமி உம்முடைய ஸ்தானத்துல எந்த காரியம் வராதபடிக்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நோய்கள் எல்லாம்
போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே. வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உன் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொன்னீர் கட்டாவே.